ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த உலகத்திலே மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்தவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். குடும்பமாக உண்டாக்கினார். கணவன் மனைவி பிள்ளைகள் இன்னும் உறவுகள் தொடர்ந்து கொண்டே பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தில் தேவன் நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையிலே ஒரு கணவனோடு இணைக்கப்பட்ட அந்த மனைவி கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக இல்லை கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வரும்போது திடீரென்று அந்த கணவனுடைய மரணம் அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. விதவை என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருகிறாள். அதுவரைக்கும் எல்லா விதத்திலையும் தனக்கு ஒரு பெரிய நிறைவாக இருந்த அந்த கணவன் எடுபட்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு குறைவுற்றவளாக ஒன்றும் இல்லாதவளாக என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நிற்கதியாய் நிற்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்திய தேசத்திலே கணவன் இறந்துவிட்டால் மனைவி உடன்கட்டை ஏறும் ஒரு பழக்கம் இருந்து வந்தது. கணவன் இறந்துவிட்டார் என்றால் அவரை எரிக்கிற அந்த சிதையிலேயே மனைவி அதிலே குதித்து மரணம் அடைந்து விட வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக வைக்கப்பட்டிருந்தது. அப்போது சில அயல் தேசங்களில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி அதற்காக உபவாசிக்க ஜெபிக்க ஒரு தூண்டுதலை தேவன் கொடுத்தார். காலாகாலங்களிலே இந்திய தேசத்திலே இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டு இந்த நாட்களிலே கணவனை இழந்த சகோதரிகளும் அவர்கள் வாழ்ந்திருக்கவும் மறுவாழ்வு பெற்று வாழ்ந்திருக்கவும் கூட ஒரு நல்ல ஏதுக்களை நம்முடைய தேசத்திலே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் தேசங்களில் பல சட்டங்கள் பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் ஆதிகாலம் தொட்டே தேவன் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரமாணமாக கொடுத்த பல காரியங்களில் கணவனை இழந்த இந்த சகோதரிக்கு அதாவது விதவைகளுக்கு என்று நிறைய ப்ரொவிஷன்ஸ் அநேக காரியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உலகம் அவர்களை பலவிதமான காரியங்களை சொல்லி தள்ளிவிட நினைத்தாலும் தேவாதி தேவன் தான் உருவாக்கின சிருஷ்டி அல்லவா, அதை அவர் தள்ளிவிடவில்லை. ஆனால் வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்களும் இருக்க அவர்களும் அவர்களுக்குரிய ஸ்தானத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று அநேக காரியங்களை வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஒரு கணவனால் கணவன் மரித்து விதவையான ஒரு சகோதரிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது மட்டுமல்ல, மிக விசேஷமாக தேவன் அவர்களுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார், அவர்களுக்காக தேவன் என்ன செய்கிறார் என்பதை சுருக்கமாக சில காரியங்களை தியானித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக செய்யக்கூடாதவை, விதவைகளுக்கு செய்யக்கூடாதவை என்று பல காரியங்கள் இருக்கிறது. அது ஒரு மூன்று காரியங்களாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஒடுக்காமல் இரு என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒடுக்காமல் இரு, விதவைகளை ஒடுக்காமலும் இருங்கள் என்று எரேமியா 22:3 படிக்கிறோம். சகரியா 7:10 படிக்கிறோம். மிக விசேஷமாக ரொம்ப தெளிவாக ஆண்டவர் அவருடைய கற்பனை கட்டளையை கொடுத்த விஷயத்திலே யாத்ராம புஸ்தகம் 22:23-24 வசனங்களில் நாம் இவ்விதமாக படிக்கிறோம். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். மிக பயங்கரமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், தம் பிரமாணங்களை கொடுத்த மோசேயின் காலத்திலேயே எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இல்லையா, அப்பமே தேவன் அவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கிறார். விதவையை நீ ஒடுக்கக்கூடாது, நீ ஒடுக்காமல் இரு என்று எழுதி வைத்திருக்கிறார். ஒடுக்குதல் என்பது இந்த நாட்களில் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதங்களில் ஒடுக்குதல் இருக்கிறது. ஆனால் எத்தனை விதமான ஒடுக்குதல் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் இவர்களை குறித்து விசேஷமாக அவர்களை நீ ஒடுக்கினால் நானே வந்து நிற்பேன் என்பதை தேவன்
ரொம்ப எச்சரிப்பாக சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கணவனை இழந்த சகோதரிகளை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் பார்த்தீர்களா? அவர்களை ஒடுக்கக்கூடாது. ஒடுக்குதல் என்றால் என்ன? வார்த்தையினால இருக்கலாம், பார்வையினால இருக்கலாம், செயல்களினால இருக்கலாம். சில பல நேரங்களில் நாம் இவைகளை பார்க்க நேரிடும். இந்நாட்களில் கொஞ்சம் ஞானம் இல்லை கல்வி அறிவு இப்படி சில காரியங்கள் வந்ததுனால வெளிப்படையாய் சில காரியங்களை செய்யாவிட்டாலும் மறைமுகமாக சிலர் சில காரியங்களை செய்து விடுவார்கள். நல்ல சந்தோஷமான விசேஷ வீடுகளில் இப்படிப்பட்டவர்களுக்கு சில நெருக்கங்கள் நேரிடுகிறதை நீங்கள் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தையினால் அவர்களை ஒடுக்கிறாத சின்ன ஒரு வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் அங்கே போய் நில்லுங்க, இந்த ஒரு சின்ன வார்த்தை அவர்கள் ஒடுங்கி போவதற்கான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இப்படி ஒடுங்கி ஒடுக்கப்படுகிற ஒடுக்குகிற வார்த்தைகளை நீ பேசாதே. ஒடுக்குகிற பார்வை வேண்டாம். சிலர் வந்து வாய் திறக்க வேண்டாம், பார்த்தாலே போதும் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்க என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அப்படி பார்வையினால ஒடுக்குதலை செய்யாத அப்படிப்பட்ட சகோதரிக்கு என்று சொல்லுகிறார். செயல்களினால் செய்து விடாதிருங்கள். சிலர் கொஞ்சமும் ஒரு மேனஸ் இல்லாமன்னு சொல்லலாம், ரொம்ப செயல்களினால் அப்படி பண்ணிடுவாங்க. எதுவாக இருக்கட்டும், தேவன் அதை மிக தனக்கு விரோதமாக இழைக்கப்பட்ட ஒரு குற்றமாக நினைத்து அவரே வந்து நின்று பெரிய தண்டனையை தருவேன் என்று சொல்லுகிறார். எப்போ தருவார்? ஒடுக்குதலின் கிரியை, அவர்கள் ஒடுங்கி போகும்படியான வார்த்தை பார்வை அவர்களுக்கு விரோதமாய் வரும்போது அவர்கள் உள்ளத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை என்று அவர்கள் உள்ளத்திலிருந்து ஒரு நினைவு எழும்பினால் கூட, பரலோகத்தின் தேவனுடைய சிருஷ்டி அல்லவா, நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோமோ அதே போல் அவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு கடினமான ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் செய்த பாவமா? இல்லை, அதெல்லாம் தேவனுடைய கிரியைகள். அப்போ இப்படி இருக்கிற இந்த ஒரு சகோதரிக்கு விரோதமாக ஒரு ஒடுக்குதலின் கிரியையை செய்வீர்களானால், இல்லை பார்ப்பீர்களானால், சொல்வீர்களானால், பரலோகத்தின் தேவன் அதை தன்னுடையதாக்கி கொள்ளுகிறார். இதை போல ஒத்த கிரியைகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்று பார்த்தால், அவர்களை கொள்ளையிடாதே, வெறுமையாக்காதே என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். யோபோய் குறித்து அவருடைய அந்த சிநேகிதன் எலிப்பாஸ் சொல்லும்போது ஒரு குற்றமாக அதை சொல்லுகிறார். நீர் வெறுமையாய் விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் யோபு 22:9 அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, விதவையானவர்களை வெறுமையாக அனுப்பிவிடக் கூடாது என்பது அதில் நமக்கு தெளிவாகிறது. இப்போ வெறுமையாய் அனுப்பக்கூடாது. வெறுமையாக்குவது ஒன்று, இன்னொன்று நாம் கொடுக்காமல் இருப்பது, நாம் நிறைவாக்காமல் இருப்பது, அவர்களை வெறுமையாக அனுப்பி விடுவதாக இருக்கிறது. அன்பானவர்களை, அவர்களை வெறுமையாக அனுப்பக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உபாகமம் 24:17 எழுதப்பட்டிருக்கிறது, விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காதிருப்பாயாக. அந்த நாட்களில் அடகு, இந்த நாட்கள்ல இருக்குது, அடகு வாங்கி கொண்டு பணம் கொடுப்பது, வேறு ஏதாவது தேவையான பொருள் கொடுப்பது என்ற ஒரு நிலைமை இருந்து வந்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, விதவையானவள் தன்னை மூடிக்கொள்ளும்படியான இல்லை பாதுகாக்கும்படியாக வைத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை நீ அடகாக வாங்கி கொள்ளாதே, அடகாக வாங்கி கொள்ளாதே. ஏன்னா அவ விதவையா இருக்கிறாள். ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் பாருங்க. நாம் அதை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் இல்லை, அவர்களுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு பொருள் அது இல்லாவிட்டால் அவர்களால் முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இல்லை அடகாக பெற்று பணம் கொடுக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ளுவது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியமாயிருக்கிறது. அது மாதிரி செஞ்சு நீ அவர்களை வெறுமையாக்கி விடாதே. அப்போ குளிரும் போது மூடுவதற்கான வஸ்திரத்தை போல அவர்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள், பொருட்கள், ஒருவேளை அது தங்குகிற அந்த ஒரு வீடாக இருக்கலாம், அவர்கள் அதை வைத்து பிழைக்கிற ஒரு, அது பிழைப்புக்கான ஒரு பொருளாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அதை நீ அடகாக வாங்கி கொண்டாயானால் அவர்களை, அவர்களுடைய பிழைப்பையே கெடுத்து போடுவதற்கு சமமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறுமையாக்காத, அதை நீ வாங்காத என்று சொல்லுகிறார். இன்னும் இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது, நம்ம படிக்கிறோம் மல்கியா 5:5 இப்படி எழுதி இருக்கிறது, எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும்
என்ன இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக தீவிர சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளை தேடி 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 வாசித்து பார்த்தா ஒரு பக்கம் நமக்கு பயம் உண்டாகணும். ஏனென்றால் தேவன் இப்படிப்பட்டவர்கள் மேல் எவ்வளவு கரிசனையாய் இருக்கிறார், அவர்களை அவர் விசாரிக்கிறார், அவர்களை கவனிக்கிறார். அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். சும்மா ஒன்றும் மறைவாக எழுதி வைக்கல. நான் வாசிக்கிற அந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்து இதனால் ஒரு ஜாக்கிரதை உணர்வு உண்டாக வேண்டும் என்று இந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். உண்மையாகவே அதற்காக தான் தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார். நான் இதை சொல்லும்போது இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனங்களை கேட்கும் போது நம் வாழ்க்கையில் எங்கேயாவது தேவன் இந்த கணவனை இழந்த சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் செய்திருக்கிறோமா? அப்படி ஏதாவது விஷயங்கள் நினைவில் வந்து அதை வைத்து உடனே ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணணும். ஏனென்றால் நாம் செய்கிற இந்த தவறான இந்த செயல்கள், இந்த சொல்லுகிற இந்த வார்த்தையாக இருக்கலாம், பார்க்கிற பார்வையாக இருக்கலாம், இதற்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி, இதற்கெல்லாம் தண்டனை கொடுக்கும்படி தேவன் அதற்காக தான் அவர் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார். சில காரியங்களை உடனே உடனே செஞ்சிடுறாரு, சிலவற்றுக்கு தருணம் தருகிறார் என்றால் நாம் பாக்கியவான்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் போதே நான் ஏதாவது இப்படி தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் இவர்களுடைய கூலியை அபகரித்து கொள்ளக்கூடாது. வேலை செய்ய வச்சுட்டு இவளுக்கு யார் இருக்கா, வேற ஒருத்தர் இல்லையே, இவன் மட்டும்தானே சாப்பிடணும், போதாதா, இவளுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதாதா, கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உண்மையான சம்பளத்தை குறைத்து இல்லை சும்மா ஏதோ ஒன்று மட்டும் கொடுத்து அனுப்புனா அவர்களை உண்டாக்கின கர்த்தர் கரிசனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலை கொடுக்க வேண்டும், வேலை வாங்க வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அதற்கான கூலியை, நியாயமான கூலியை ஏதோ ஒன்றும் இல்லை, சும்மா கொடுக்கறது வந்து நம்ம அவர்களுக்கு ஒரு பரிசு பொருளாகவோ ஏதோ அவர்களுக்கென்று ஒரு தானமாக நாம் கொடுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அவர்களுக்கான ஒரு கூலியை நாம் கொடுக்கும்போது அது நியாயமானதாக இருக்க வேண்டும். எத்தனை மணி நேரம் வேலை வாங்குகிறோம், எத்தனை நாட்கள் வேலை செய்கிறார்கள், இதற்கெல்லாம் சம்பளம் சரியாக, கூலி சரியாக கொடுக்கிறோமா? அதை நிதானித்து பார்ப்போம். ஏதோ அவர்களுடைய நிலைமையை பார்த்து கொடுக்கறதில்ல, செய்கிற வேலைக்கு சரியான கூலியை கொடுக்கணும். சில நேரம் யாரும் அவர்களுக்காக கேட்கறது இல்லை என்றவுடன் சும்மா எதையோ கொடுத்து அனுப்பிவிடக்கூடாது. அன்பானவர்களே, மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதோ நமக்கு குறைந்த சம்பளத்தில் ஒரு ஆள் கிடைச்சது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பயப்படாமலும் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை வேற யாரும் பார்க்காம இருக்கலாம். நீங்க சம்பளம் குறைச்சு கொடுக்கறதையும் இல்ல சம்பளம் கொடுக்காம இருக்கிறத என்ன பண்றதையும் வேற யாரும் பார்க்காம இருக்கலாம், வேற யாருக்கும் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா சேனைகளின் கர்த்தர் பார்க்கிறாரா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் பெரிய சேனை இருக்குது, அவர் யுத்தம் செய்கிறவர். அதை காட்டுறதுக்கு தான் அப்படி ஒரு பெரிய பெரியவராக, மிக அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக நமக்கு இந்த வசனத்தில் காட்டப்படுகிறார். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 23:14 இயேசு தம்முடைய வாயினால் சொன்ன வார்த்தையை நாம் படிக்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே என்று சொல்லி, நீங்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக அக்கினியை அடைவீர்கள் என்று சொல்லுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, வேதபாரகர் பரிசேயர், இவர்கள் வேதத்தை நன்றாய் ஆராய்ந்தவர்கள், தங்களுக்கென்று கொள்கைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் வாழுகிறோம் என்று வாழுகிறவர்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீர்களா? விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். பட்சித்து போடுகிறீர்கள் என்றால் அங்கே இருக்கிறத பட்சித்துட்டு வந்துடுறது, அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறது, அதாவது குறைவுபட செய்வது, வெறுமையாக்குவது, கொள்ளையிடுவது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகளோ செயல்களோ எந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது? உண்மையாகவே தேவன் விதவைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களை மிகவும், அவர்கள் மேல மிகுந்த கோபம் உள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் அதிக அக்கினை அடைவீர்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்குது.
சில நேரத்தில் அப்படிப்பட்ட கைவிடப்பட்டவர்கள் ஒருவேளை சிலருக்கு பெரியவர்களுக்கு உதவியாக இருக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். அப்போ நினைப்பாங்க, இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறக்கூடாது, இந்த பிள்ளைகள் உயர்ந்து விடக்கூடாது, இப்படியே காலமெல்லாம் வேலையை செய்யட்டும் என்று சொல்லி அவர்களை முன்னேற விடாத படிக்கு பட்சிக்கிற அனுபவங்கள், இதை தேவன் வெறுக்கிறார், இதை தேவன் வெறுக்கிறார். செய்யக்கூடாதவையாக நமக்கு அவர் இதை சொல்லி இருக்கிறார் அன்பானவர்களை. அப்போ கொள்ளையிடக்கூடாது, வெறுமையாக்கக்கூடாது, முதல்ல பார்த்தோம் ஒடுக்கக்கூடாது என்று, அடுத்து பார்க்குறோம் கொள்ளையிடக்கூடாது, வெறுமையாக்கக்கூடாது. இந்த விஷயங்களை நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அநியாயம் செய்யாதே. நாம் செய்யக்கூடாது அடுத்து ஒரு காரியம், அநியாயம் செய்யக்கூடாது. நியாயம், நியாய விஷயங்களில் உபாகமம் 27:19 சொல்லுகிறது, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கடவர்கள். தேவனாகிய கர்த்தர் இது மாதிரி சொல்ல வைக்கிறார். அப்ப லேவியர்கள் சொல்லும் போது ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு ஆமேன் என்று சொல்லணுமா? அப்ப ஜனங்களுடைய காதுகளெல்லாம் இதை தெளிவா கேட்கணும், விதவைகளுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது. அப்ப ஜனங்களெல்லாம் ஆமா, அது புரட்டக்கூடாது, அது உண்மைதான் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆமேன் என்று சொல்ல வைத்தார். அன்பானவர்களே, நியாயம் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிற, புரட்டி போடப்படுகிற, உருட்டி தள்ளப்படுகிற ஒரு காலத்தில், ஒரு கொடிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் யாருடைய எல்லாருடைய நியாயத்தை அவர் கவனிக்கிறார், பார்க்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட இந்த விதவிகளுடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறவர், நியாயத்தை புரட்டாதே என்று சொல்லுகிறார். புரட்டி போடக்கூடாது, புரட்டி போடக்கூடாத தவறு. இன்னும் ஏசாயா 10:1-2 நாம படிக்கிறோம், அந்த அதில் உள்ள வசனத்தின் அந்த பகுதியை மட்டும் நான் சொல்லுகிறேன். விதவைகளை சூறையாடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாய விசாரணை என்பது மிக முக்கியமான விஷயம். நியாயத்தை புரட்டுகிறது என்பது வீட்டுக்குள்ள இருந்தே அது ஆரம்பிக்குது. நமக்கு நல்லா தெரியும், ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது ஒரு நியாயமான விஷயம் இருக்கும். நியாயமா இது இவளுக்கு கிடைக்க வேண்டியது, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயம், கிடைக்க வேண்டிய ஒரு பொருள், இல்லை கிடைக்க வேண்டிய ஒரு சொத்து. ஆனால் அதை தட்டி கேட்க அந்த கணவன் இல்லை, அதை பெற்றுக் கொடுக்க அந்த கணவன் இல்லாததுனால, சரி இவா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவான், அவள் ஒன்றும் பண்ண மாட்டான், அதனால அவளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருவோம், இல்லை அவளுக்கு கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, இப்படியெல்லாம் தள்ளப்படுகிறார்கள் சிலருடைய. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி, தன் கணவன் இறந்த பிறகு தனக்கு வர வேண்டிய சொத்தின் பங்குகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் இல்லாத படிக்கு அதை மற்றவர்கள் எடுத்து போடுகிறார்கள். பலம், பலம் இருக்கிற பக்கத்திலே நியாயம் புரட்டி அவர்கள் பக்கத்தில் விழுந்து விடுகிறது, இங்கே அநியாயம் கிடைக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை விடுகிறதில்லை, அவர்களுக்கு ஐயோ என்று எழுதுகிறார். தீர்ப்பு எழுதுகிறவர்கள், விதவைகளை சூறையாடும்படி தீர்ப்பு எழுதுகிறவர்கள், அது வேணும்னு செய்யறது அப்படின்னா அது பரவாயில்ல, அந்த பக்கத்தில் ஒரு இது இல்லாட்டில் நமக்கு நாளைக்கு வேற பிரச்சனை வராது, அதை யாரும் கேட்க மாட்டாங்க, அவள் அப்படியே போயிடுவான், அவள் பிள்ளைகளோட அவள் பாட்டுக்கு பேசாமல் இருப்பாள். இப்படி ஒரு நிலைமையில் எழுதப்படுகிற இந்த மாதிரிப்பட்ட தீர்ப்புகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், ஒரு சாப்பிட்ற ஆகாரமாக கூட இருக்கட்டும், அதை அந்த விதவைக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதிருங்கள். அந்த கணவனை இழந்த சகோதரிக்கு நீங்கள் ஒரு பாரபட்சமாக அதை அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் தேவன் கரிசனையா இருக்கிறார். சிறிய விஷயத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் நியாயம் புரட்டப்படக்கூடாது, அநியாயம் அங்கு நடக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒருவேளை எதிர்க்க பலன் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் பிள்ளைகள் ஒருவேளை விவரம் புரியாத சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை அதெல்லாம் கண்டுகிடாத பிள்ளைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நியாயம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை, அதை செய்ய வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், நீ செய்யக்கூடாதவைகள் என்று. நான் ஒரு 3 காரியம் தான் எடுத்தேன், வேறு விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் மிக முக்கியமாக ஒடுக்காமல் இரு, கொள்ளையிடாதே அல்லது வெறுமையாக்கி போடாதே, அடுத்தது அநியாயம் செய்யாதே என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹாலெல்லூயா. இந்த விஷயத்தில் மனதில் நீங்கள் சிந்திச்சு பார்க்குறீங்களா, எந்த விஷயத்தில் நம்மிடத்தில் குறைவுகள் இருக்கிறதா? உடனடியாக இந்த ஜப வேளையில், இறுதி வேளையிலே நாம் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை சரி பண்ணுவோம். மட்டுமல்ல, இந்த நாளிலிருந்து இந்த காரியங்களை மனசில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த காரியங்களை செய்வோம், அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அடுத்ததாக விதவைகளுக்கு செய்ய வேண்டியவை என்று சில காரியங்கள் இருக்கிறது, அதையும் ஒரு 3 குறிப்புகளின் கீழே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக விசாரியுங்கள். ஹல்லேலூயா. விசாரிப்பு, இன்னைக்கு விசாரிப்பு எல்லாருக்கும் தேவை. நிறைய பேர் தனிமையாக இருக்கிறாங்க, பலர் வியாதியாக இருக்கிறாங்க,
பல குறைவுகளோடு இருக்கிற சூழ்நிலைகள் துக்கங்களில் இருக்கிறவர்கள் உண்டு எல்லாருக்கும் விசாரிப்பு தேவை ஆனால் வேதாகமத்தில் இன்று நாம் தியானிக்கிற இந்த தலைப்பின் அடிப்படையில் கணவனை இழந்த அந்த சகோதரிகளை விசாரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அந்த விசாரிப்பில் ஒரு மூன்று காரியங்கள் அடங்கி இருக்கிறது ஒன்று வழக்கமான சாதாரண அடிப்படையான ஒரு கரிசனையான விசாரிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு அப்போஸ்தலர் 6:1 நாம் பார்க்கிறோம் கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று படிக்கிறோம் அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா விசாரிக்கப்படவில்லை அது கூட விசாரிக்கப்படவில்லைன்னு அந்த விதவைகள் எழும்பி கேட்கல அந்த கிரேக்கரானவர்கள் அவங்க அவங்கள சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவங்களுடையவர்கள் அவங்க சொந்தக்காரவங்க அவர்கள் கேட்குறாங்க எங்கள் விதவைகளை நீங்கள் சரியாக விசாரிக்கலை அவங்க குறைவோடு இருக்கிறார்கள் அன்றாடக விசார் பேசிக்கான பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல அன்று சபை இந்த காரியங்களெல்லாம் மிக அதிகமாக செய்து கொண்டிருந்தது இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டியது மிகப்பெரிய அவசியம் நாமும் சில காரியங்களை செய்கிறோம் இன்னும் அதிகமாக நாம் அதில் பெருகணும் கர்த்தர் இப்படிப்பட்ட அன்றாடக விசாரணை விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கானதை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இதை முக்கியமாக அந்த வீட்டார் செய்யணும் நாம் அது கூட தீமோத்தேயுல படிக்கிறோம் அந்த வீட்டார் அதிகமாக அதை செய்யணும் யாருமே இல்லாவிட்டால்தான் அதை சபை அந்த காரியத்தை செய்யணும் அப்போ வீட்டா செய்யணும் மட்டுமல்ல உங்க பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் அவங்க விதவையா இருக்கலாம் தனிமையா இருக்கலாம் யாரும் இல்லாம இருக்கலாம் இல்ல ரெண்டு சின்ன பிள்ளைகளோட இருக்கலாம் இல்ல ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களுக்காக சில உதவிகள் செய்யலாம் டெய்லி சாப்பாடு கொடுக்கணும் அப்படி நான் சொல்ல வரல அது கொடுத்தா நல்லதுதான் ஆனா உங்களுக்கு இருப்பதில் அவர்களுக்கும் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் உங்க சமுதாயத்துல நீங்க வாழுகிற இடத்துல எங்கேயோ உங்களுக்கு தெரிந்த ஒருவர் ஏதோ ஒரு நேரங்களில் ஞாபகம் ஒரு உடனே அவர்களுக்கான ஒரு சில ஒரு கரிசனை அப்போ இது வழக்கமாக அன்றாடகம் இல்லை ஒரு ரெகுலராக பேசிக்கான ஒரு கேர் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அதை செய்யும்படி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் மட்டுமல்ல அடுத்து நம்ம படிக்கிறோம் யாக்கோபு 1:27 படிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது ஒரு சுத்தமான பக்தியுள்ள நல்ல ஒரு வாழ்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் ஒரு குவாலிஃபிகேஷன் என்று வைத்துக் கொள்ளலாம் சொல்றது என்ன ஒரு உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிற ஒரு காரியம் ஒரு கூடுதல் அல்லது ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்கிறது முதல்ல ரெகுலரா உள்ள கேர் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் இது எப்பவும் தேவை வராது ஒரு வியாதியின் சூழ்நிலையா இருக்கலாம் அந்த இழப்பினால துக்கத்துல அமிழ்ந்து போய் கஷ்டப்படுகிற எழும்ப முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர்களுக்கு என்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக சில நன்மைகளை செய்தவளை அவர்களை கரம் தூக்கி விடுகிற அனுபவமா இருக்கலாம் சில பிரச்சனைகள் அவர்களுக்கான சின்ன சின்ன சில பிரச்சனைகள் இருக்கும் அதுல முடிந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற காரியங்களின்படி அவர்களுக்காக சில உதவிகளை செய்து அப்படி சில ஸ்பெஷல் கேர் கொடுக்கலாம் எப்படியும் ஒரு விசாரிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பான சகோதரிகளே உங்க வீட்டில் யார் அப்படி இருக்கிறாங்க அந்த நிலைமையில உங்க வீட்டு பக்கங்கள்லயா இருக்கலாம் நீங்க ஆராதிக்கிற சபையின் அங்கத்தினராக இருக்கலாம் யார் இந்த ஒரு கடினமான பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய இந்த ஸ்பெஷல் கேர் தேவை என்பதை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு உணர்த்துகிறார் எப்படி அவங்கள கேர் பண்ண முடியும் என்ன அவர்களை விசாரிக்க முடியும் என்று நம்ம யோசிச்சு பார்த்து அந்த காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் உதவி செய்வாராக மட்டுமல்ல ஏசாயா 1:17 சொல்லி இருக்குது திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் விசாரியுங்கள் விசாரிக்க வேண்டும் ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கானதை அவர்களுக்கு கொடுக்கணும் அவர்களுடையதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடாது என்பதை நம்ம கடந்த பாயிண்ட்ல பார்த்தோம் ஆனா இதுல ஆண்டவர் சொல்றாரு நியாயத்தை அவங்க வழக்குகளை விசாரியுங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்ககிட்ட கேளுங்க யாராலையும் விசாரிக்கப்படாதபடிக்கு அவர்கள் ஒதுக்கிடத்திலே மறைவிடத்திலே அவங்க வீட்டுக்குள்ளேயே எவ்வளவோ வேதனையோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒருவேளை பணம் செலவு பண்ணி நியாயத்துக்காக போராட முடியாம இருக்கலாம் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் நான் சொல்லும்போது உங்களுக்கு யாரை குறித்தாது ஞாபகம் வருகிறதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நியாயம் பெற்றுக் கொடுக்கும் வேலையை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் சமுதாயத்திலாம் இருக்கலாம் இல்ல நியாய சபையில் அந்த மாதிரிப்பட்ட கோர்ட் அந்த மாதிரில வேலை செய்கிறவர்களா இருக்கலாம் யாரா இருக்கலாம்
உங்களுக்கு ஏதோ அப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட நல்ல கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. அப்போ வழக்கமான ஒரு விசாரிப்பு, ஒரு விசேஷமான உபத்திரவங்கள் வருகிற நேரத்தில் விசேஷித்த அவர்களுக்கு விசாரிப்பு மட்டுமல்ல, வழக்கை விசாரிக்கிற ஒரு இன்னும் ஒரு விதமான விசாரிப்பு இதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்மை செய்யுங்க. அப்போஸ்தலர் 9:39 தொற்காள் அவ இறந்து போனோடனே அந்த இடத்துல பேதுரு போனப்போ நிறைய சில விதவைகள் வந்து வஸ்திரங்கள் இந்த தொற்கால் செய்து கொடுத்த காரியங்களெல்லாம் தச்சு கொடுத்ததெல்லாம் காட்டி அவங்கெல்லாம் அழுகிறாங்க. அப்போ இந்த தொற்கால் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறா, அந்த வஸ்திரம் இல்லாத இல்லை வஸ்திர குறைவில் இருக்கிற அந்த விதவைகளுக்கு வஸ்திரங்கள் கொடுத்துருக்கிறா. இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்னைக்கு தொற்காலை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அந்த சேவையை மறுபடி தொடரும்படி அவளுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அன்பான சகோதரிகளே, இந்த நாட்களில் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள் அல்லவா. அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த வஸ்திர குறைவில் அவர்களுக்கு தேவையான வஸ்திரத்தை கொடுக்கணும். வஸ்திர குறைவு மட்டுமல்ல, இன்னும் சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தாய்மார் கணவனை இழந்த சகோதரிகள் அந்த தாய்மார்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 1 தீமோத்தேயு 5:4 சொல்றாரு, பிள்ளைகள் பதில் நன்மை செய்ய வேண்டும். ஒரு காலத்துல அவர்கள் அந்த பெற்றோர் அந்த தாய் எவ்வளவோ காரியங்களை உங்களுக்காக செய்தார்கள், இன்று அவர்களை வெறுமையாய் விட்டுவிடாதபடிக்கு அவர்களுக்கு பதில் நன்மையை அதிகமாக செய்ய வேண்டும். எங்க அம்மா எங்க போறாங்க, வெளியே போறாங்களா, வேற எங்க போறாங்களா, அவங்களுக்கு போதும், இருக்கிற சாரி போதும், இருக்கிற வஸ்திரம் போதும் நீங்க நினைக்க கூடாது. அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். அவங்களாம் இப்படிலாம் சாப்பிடுவாங்களா அப்படி நீங்க நினைக்கிறதுக்கு இல்ல, நீங்க கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல ஆகாரங்கள் கொடுக்கணும், நல்ல வஸ்திரங்கள் கொடுக்கணும், அவர்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எத்தனை பிள்ளைகள் பேர பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க வீட்டில் அவங்க தாத்தா இல்லை உங்க பாட்டி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பைபிள் வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? அவங்க இன்னும் பழைய பைபிள் தானே சிலர் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கே நீங்கள் இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த காரியத்தை செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல புது பைபிள் வாங்கி கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்கி தரட்டான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க மனசு அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லதாக அவங்க படிக்கிறதுக்கு ஏற்றது போல் நல்ல வேதாகமத்தை வாங்கி கொடுங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களை நன்மை செய்ய வேண்டியது இருக்கிறதல்லவா. உங்க வீட்டுக்குள்ளே நீங்க எவ்வளவோ நன்மை செய்யணும். வீட்டுக்குள்ள நம்ம சேரிட்டி பண்ணாம வெளியே எங்கெங்கயோ யார் யாருக்கோ போய் நன்மைகள் செய்கிறதுனால அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம சபைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மை சுற்றி நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள் அல்லவா, அவங்களுக்கு செய்வோம். அப்புறம் இன்னும் இன்னும் நம்முடைய இந்த கரிசனை செயல்கள் வெளியிலும் பரவட்டும் பெருகட்டும். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதில் மூன்றாவது விஷயமாக, அவர்களை மகிழ்ச்சியாக்குங்கள். அதில் ஆண்டவர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறார் பாருங்க. உபாகம புஸ்தகம் 16:11-14 ஆண்டவர் சொல்றாரு, சொல்லும்போது சொல்றாரு, அந்த பண்டிகை வருதுல, அந்த பண்டிகையில இந்த திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் இவங்கெல்லாம் சந்தோஷப்படணும். எப்படி ஆண்டவருடைய மனசு, ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்தீங்களா, இவங்க சந்தோஷமா இருக்கணுமா. எப்போ பண்டிகை நாட்கள்ல என்ன உனக்கு என்ன சந்தோஷம்னு சிலர் நினைப்பாங்க. சின்ன பிள்ளைகள் சந்தோஷப்படும், யார் யாரோ சந்தோஷப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் வேண்டியது இருக்குது, இவங்க பாட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு பைபிளை படிச்சுட்டு ஒரு மூலையில் இருக்க வேண்டியதுன்னு அப்படி நினச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நம்மை உருவாக்கின தேவன், நம்முடைய சிருஷ்டிகராகிய கர்த்தர், அவருடைய மனநிலைமை பார்த்தீங்களா, அவருடைய உள்ளத்தின் நிறைவை பார்த்தீங்களா? இந்த விதவைகளும் அந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷமா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய உள்ளத்தின் எதிர்பார்ப்பை பாருங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பண்டிகை நாட்களில் பலருக்கு நம்ம போய் நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் வண்ணம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் என்று பலருக்கு பல நன்மைகளை செய்கிறோம், ஆதரவற்றவர்களுக்காக எல்லாம் கொடுக்கிறோம். அவர்களில் இவர்களும் மிக முக்கியமானவர்கள். பரிசு பொருட்கள் பகிர்ந்து கொடுப்பது, பல உதவிகள் செய்வது, ஆகாரம் பலகாரம் என்று பல காரியங்களை கொடுப்பது, இதெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு நீங்கள் இதுவரை நினச்சிட்டு இருந்தீங்களா? ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கினவருடைய உள்ளம் என்ன நினைக்குது, அந்த பண்டிகை நாட்கள் அன்னைக்கு அங்கே சொல்லப்பட்ட பண்டிகைகள் வேற, ஆனால் நான் பண்டிகை என்று வருகிறதுனால் அதை எடுத்துக்கொள்கிறேன். விசேஷித்த நாட்கள், பிறந்த நாளாக இருக்கலாம், விவாக நாட்களாக இருக்கலாம்,
இல்ல சாதாரண வருஷத்துல கிறிஸ்து பிறப்பு புதிய வருஷத்தின் சந்தோஷம் உயிர்ப்பின் சந்தோஷம் எல்லாம் நம்ம ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லவா அந்த மகிழ்ச்சியில் அவர்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி அடையும்படிக்கு இவ்விதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் இப்பவுமே ஆரம்பிச்சிடணும் இன்னும் பிளான் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதற்காக சேமிக்க வேண்டியது இருக்குமானால் அதையெல்லாம் இப்பவுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுவோம் அந்த இருதயங்கள் சந்தோஷப்படும் போது ஆண்டவருடைய இருதயம் மகிழும் ஹல்லேலூயா அவங்க துக்கப்படும் போது வேதனைப்படும் போது எப்படி அவர் ரொம்ப வைராக்கியமா மாறுறாரோ அது போல அவங்க சந்தோஷப்படும் போது அவரும் சந்தோஷப்பட்டு நன்மைகள் செய்வார் துர்க்காள் நன்மை செய்தவள் அங்கிகள் வஸ்திரங்களை தைத்து கொடுத்தவள் விதவைகளுக்கு எல்லாம் செய்தவள் மரித்து போனதுனால அவங்களும் அவ்வளோ வேதனைப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க அவளுக்கு மறு ஜீவனையே கொடுத்தாரல்லவா இன்றைக்கு நீங்க வியாதியா இருக்கிறீங்களா கஷ்டப்படுறீங்களா பலவீனத்துல இருக்கிறீங்களா குறைவுபட்டிருக்கிறீங்களா இந்த நிலைமையில் மற்றவர்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது விசேஷமாக கணவனை இழந்த இந்த விதவையான சகோதரிகளுக்காக மனமிரங்க மனதுருக ஆரம்பிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சரீரத்திலே எல்லா விதத்திலே பொருளாதாரத்திலே பெரிய விடுதலை நன்மையை கட்டளையிடுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோபு சொல்லுகிறார் யோபு 29:13 விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் யோபு 29:13 விதமாக நம்ம படிக்கிறோம் விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணாராம் பாருங்க ஒரு மகிழ்ச்சியாக்குற ஒரு சந்தோஷப்படுத்துகிற ஒரு அனுபவமும் இருக்குது கம்பீரிக்கிற ஒரு அனுபவம் ஏன்னா தனக்கு ஊன்றுகோலாய் உரு துணையா இல்ல தான் முழுவதுமாய் சார்ந்திருந்த ஒரு பெரிய மலை பர்வதம் தன்னை விட்டு விலகி போகும்போது அவள் எவ்வளவு துக்கத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக மொத்தத்தில் அமிழ்ந்து போன நிலைமையா இருக்கும்போது கம்பீரிக்க பண்ணுவது என்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அல்லவா எல்லா விதத்திலையும் ஒரு மன நிறைவும் ஒரு மன சந்தோஷம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழத்தக்க விதத்திலே உதவி செய்து கரம் தூக்கி விடும்போது அந்த இருதயம் கம்பீரிக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேருடைய இருதயத்தை கம்பீரிக்க பண்ணணும்னு தீர்மானம் பண்றீங்க கர்த்தருடைய இருதயம் மகிழுகிறது உங்களை பார்த்து ஹல்லேலூயா தீமோத்தேயு சொல்றார் 1 தீமோத்தேயு 5:3 சாரி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் உத்தம விதவைகளை கனம் பண்ணு நீ கனம் பண்ணுப்பா அவங்க வந்து ஏதோ பேசாமல் அவங்க ஏற்கனவே ஒடுங்கி 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 ஒதுங்கிடுறாங்க அதனால் அவங்கள அப்படி நீ ஒதுக்கிடாத அவங்கள நீ கனம் பண்ணு அவங்கள கனம் பண்ணது எனக்கு பிடிக்கும் அது ஆண்டவருக்கு விருப்பமானது என்று பவுல் அழகாக சொல்லி கொடுக்கிறார் ஹல்லேலூயா இயேசு கூட மார்க்கு 12:43 படிக்கிறோம் 2 காசு போட்ட விதவையை ரொம்ப மெச்சி சொல்லுகிறார் பாராட்டி பேசுகிறார் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இயேசு அப்படி பாராட்டினோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பலர் முன்பாக ஆண்டவர் இயேசுவும் சரி அவள் என்னமோ 2 காசு போட்டுட்டு போறா அப்படிலாம் விட்டல அவள் தனக்கு இருப்பதை எல்லாம் போட்டுட்டா அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி அவளை ரொம்ப பாராட்டி சொல்லுகிறார் ஹல்லேலூயா ஆண்டவர் பாராட்ட தவறவில்லை இன்னைக்கு அவங்கள நம்ம பாராட்டுறோமா ஏதோ அவங்களுடைய கடமை அவங்களுக்கு இருக்குது செஞ்சுட்டு போறாங்கன்னு நினைக்கிறோமா பாராட்டுகிறோமா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை இவ்விதமாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விசாரிக்க வேண்டும் மட்டுமல்ல அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கடைசியாக தேவன் அவர்களுக்கு செய்பவை என்ன இல்லை அவர்களுக்கு தேவன் தன்னை எப்படி அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது மிக ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது நான் அதில் ஒரு 5 காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன் நான் வாசிக்கிறோம் ஏசாயா 54:4-5 படிக்கிறோம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லி இருக்குது ஹல்லேலூயா ஃபார் யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் என்று சொல்லி இருக்குது ஒரு ஹஸ்பண்டாக அவர் வெளிப்படுகிறார் நாயகராக வெளிப்படுகிறார் தன் உள்ள தன்னோடு கூட தன்னை வாழ்ந்த தன்னோடு கூட இருந்த தன்னுடைய கணவனை இழந்த அந்த சகோதரி தன்னந்தனியாக தத்தளித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் நான் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லி வெளிப்படுத்துகிறார் ஹல்லேலூயா எவ்வளோ பெரிய மனம் ஆண்டவருக்கு அவர் இந்த சிறுமையான ஒரு தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து தானே அது மண் தானே அதுலேயும் ஒரு உலகத்தின் பார்வையிலே அது எப்படியோ பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் தன்னை கொண்டு அங்கே இணைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது அவர்கள் குறித்து தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நன்றாக கண்டு கொள்ள முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பான சகோதரிகளை நம்முடைய இருதயம் அப்படி மாறணும் அந்த ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு அவர்கள் குறித்து அவர்களை குறித்து வைராக்கியமா இருக்குதோ நாம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார் இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி ஒரு எல்லா விதத்திலையும் ஒரு சஃபிஷியண்டா
எல்லாம் ப்ரொவைட் பண்ணுகிறவராக, ரொம்ப நிறைவாக்குகிறவராக, என்னென்ன குறைவு அந்த வாழ்க்கையில வந்ததோ எல்லா குறையும் நிறைவாக்குகிற அவர் ஒரு புருஷன் என்கிற நிலைமையில் வெளிப்படுகிறார். அன்பான சகோதரிகளே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யாராவது இருப்பீர்கள் என்றால் இந்த வசனம் உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும். இருந்தால் அதை இன்னும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. உங்களை படைத்த தேவாதி தேவன் உங்களுக்கு அவர் தன்னை புருஷன் கணவன் என்கிற ஒரு நிலைமையிலே வெளிப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு அவரை உரிமை பாராட்டி எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு உரிமைப்பட்டவராக மாறிவிடுகிறார். அடுத்ததாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அவர் எல்லையை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விதவையின் எல்லையை நிலைப்படுத்துகிறவர் என்று வாசிக்கிறோம். எஸ்டாப்ளிஷ் த பவுண்டரி, எல்லையை நிலைப்படுத்துகிறவர். எல்லாம் கணவனை இழந்தாயிற்று, எனக்கு வெளியே போய் எதுவும் செய்து பழக்கமே இல்லை. சில சகோதரிகள் தாய்மார் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். எங்கே விளை இருக்குது, எங்கே தோட்டம் இருக்குது, எங்கே என்ன இருக்குது என்பது எனக்கு சரியாக தெரியாது. நான் கூட போவே வருவேன், அது எப்படி போகணும்னு கூட எனக்கு சரியாக வழி தெரியாது. ஆனால் இனி நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் அவங்களும் கூட மறுபடி அந்த காரியங்களை எழுந்து செய்யத்தக்க பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார், சாட்சியாக வைத்திருக்கிறார். அன்பான சகோதரிகளை, இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்க எல்லைகளை அவர் நிலைப்படுத்துகிறவர். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், இல்லைன்னா இதுவரை அவர் போனதுனால அந்த காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப சுற்றிலும் இருக்கிறவர்கள் மற்றவர்களுடைய விஷயத்துல எப்படி நான் என்னுடைய இடத்துல போய் தைரியமா நிக்க முடியும்? எனக்கு பயமா இருக்குது, அந்த காரியங்கள் எனக்கு தெரியாது, அதனுடைய விஷயங்கள் எனக்கு எல்லாம் புரியலையே, நான் என்ன செய்வேன் நினைக்கிறீங்களா? உங்க எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவைகளாய் அவர் மாற்றுகிறவர். உங்க எல்லையை அவர் நிலைப்படுத்துகிறார். அவர் நிலைப்படுத்துகிறார். எங்க எங்க உங்களுக்கு சொத்து இருக்குதா, வீடு இருக்குதா, பொருள் இருக்குதா, என்ன இருக்குது, அதெல்லாம் அவர் நிலைப்படுத்துகிறார். நீங்க உள்ள போய் சில இடங்களை நிக்கிறதுக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விதவையின் எல்லையை நிலைப்படுத்துகிறவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, இந்த காரியத்துல எனக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு கேளுங்க. கத்தரதை நிலைப்படுத்தி அதுல என்ன பிரச்சனைகள், சண்டைகள், அதுல சில ஆக்கிரமிப்புகள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அகற்றி உலகம் ஒருவேளை நான் நீதி செய்யாம போகலாம், ஆனா உன்னதமான கத்தர் உங்கள் சிருஷ்டிகர், உங்கள் நாயகர், உங்கள் எல்லைகளை நிலைப்படுத்துகிறவர். அவர் அதையெல்லாம் நிலைப்படுத்தி எல்லையெல்லாம் சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதே போல விதவைகளை ஆதரிக்கிறவர், 146 சங்கீதத்துல நாம் படிக்கிறோம், ஆதரிக்கிற கத்தர், ஆதரிக்கிறவர், அவர் ரிலீவர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஆதரிக்கிறவர் என்று சொல்லும் போது ஏதோ தந்து நிரப்புகிறவர் அப்படி மட்டும் இல்ல, ஒரு பிரச்சனைகள், ஒரு கஷ்டம், ஒரு சந்தித்து தீர்வு காண முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல சில நேரம் பயம், ஐயோ நான் இதை எப்படி நின்று நிறைவேற்ற போகிறேன், உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுடைய விவாக காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், நான் எப்படி செய்வேன், அவர் இருந்தா இதெல்லாம் இப்படி இப்படி நடத்துவாரு, இப்படி இப்படி செய்யணும் இருந்ததே, ஆனா நான் தனிமையா என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க நின்று செய்ய வேண்டிய அந்த இடத்துல உங்களை உருவாக்கின உங்கள் சிருஷ்டிகர் வந்து நின்று செய்வார். அவர் உங்களை, நீங்க வெளியே தெரிய மாட்டீங்க, ஆனா உங்க காரியங்கள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா அவரே நின்று நடத்துவார், அவரே நின்று நடத்துவார். எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அவர் வந்து நின்று செய்கிற, ஆதரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். எந்த அளவுக்கு விசுவாசித்து பற்றி கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு போதுமானவர். மட்டுமல்ல, அவர் நியாயம் விசாரிக்கிறவர், அவர் விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர், டிஃபெண்டர், நியாயம் விசாரிக்கிறவர். அது இன்னொரு பக்கம் அந்த டிஃபெண்டர் என்று சொல்லும் போது ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கிறவர், ஏதோ நியாயம் சொல்றது இல்ல, சொல்றது மட்டும் இல்ல, ப்ரொடெக்ட் பண்றவர். ஒரு அநியாயமான ஒரு சம்பவம் நடக்க இருக்குது, உங்களுக்கு விரோதமா வீணா ஒரு பிரச்சனை வருது, அவர் அங்க வந்து ஷீல்டா நின்றுறார். அவர் கேடகமாக நின்று உங்களை பாதுகாக்கிறார், உங்களை கேடகமாக ப்ரொடெக்ட் பண்றார். என்ன பிரச்சனைகள், அது என்ன கல்லறியாக ஒருவேளை இருந்தா கூட அந்த கல் உங்க மேல விழாது, வார்த்தையின் கல்லறியா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், ஏன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஷீல்டு உங்களுக்கு முன்னால் நிற்கிறார், அவர் தான் உங்க சிருஷ்டிகர். கடைசியாக அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், ஜட்ஜ், நியாயாதிபதி. உலக நியாயங்கள், உலக கோர்ட்ல சில காரியங்களுக்காக படியேறி இருக்கலாம், இதுவரை நியாயம் கிடைக்காம இருக்கலாம். நீங்க நியாயம் போக, நியாயம் கிடைக்காம கெட்டு போக போறது இல்லை பிரியமான சகோதரிகளே. உங்களுக்கு நியாயம், தேவன் நியாயம் தருகிறார், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, உங்களுக்காக நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேட்கறது என்ன தெரியுமா? எரேமியா 49:13 சொல்லுகிறார், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக என்று சொல்லுகிறார். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. அன்பான சகோதரிகளே, நாம் கடைசியாக தியானித்த இந்த பகுதியிலே
ஒரு விதவையான ஒரு சகோதரிக்கு தேவன் எந்த அளவுக்கு அவர் கூட இருக்கிறார், நாயகராக இருக்கிறார், எல்லையை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார், ஆதரிக்கிறவராக இருக்கிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார், நின்று பாதுகாக்கிறார். அநியாயங்கள் வரும்போது உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அது ஒன்றும் உங்க மேல படாதபடி காக்கிறார், உங்களுக்காக நியாயத்தை வெளிப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவர் உங்களோட இருக்கிறார். மற்றபடியும் அன்பான சகோதரிகளை, நாம் செய்ய வேண்டியது, விதவையான சகோதரிகளுக்கு செய்யக்கூடாதது என்ன, செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம். இவைகளை எல்லாம் மனதில் வைத்து ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கணவனால் கைவிடப்பட்ட சகோதரிகளுக்கு செய்யக்கூடாத காரியங்கள் என்று நாம் பார்த்தவைகளில் ஏதாவது நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? எதையாவது நீங்க செஞ்சிருக்கிறீங்களா இதுவரைக்கும்? இல்லை இப்பவுமே ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க வார்த்தையினாலோ, செயல்களினாலோ, பார்வையினாலோ ஒடுக்குதலின் கிரியை செய்கிறீங்களா? கர்த்தரதை வெறுக்கிறார், அவர் எதிராக நின்று அதுக்காக போராடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். மிக பயங்கரமாக அந்த விஷயத்துல இருக்கிறார். ஒடுக்குதலின் செயலை விட்டு விடுங்க. வார்த்தையினால இகழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற அந்த அனுபவங்களை எல்லாம் விட்டு விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், அவங்க செய்யற காரியங்களை சகிக்க முடியலையே அப்படின்னு சொல்லலாம். அது கர்த்தரிடத்துல நீங்க சொல்லுங்க, கர்த்தரிடத்துல நீங்க சொல்லுங்க. உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது, ஒருவேளை உங்க மாமியாரா இருக்கலாம், தாயாரா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல உள்ள ஒரு நபர், இல்ல பக்கத்துல உள்ளவங்களா இருக்கலாம், அவர்கள் விதவை என்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார். நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நியாயம் விசாரிப்பதற்கு இல்ல, நாம் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொள்ளையிடாதிருங்கள், வெறுமையாக்காதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூலியை அபகரித்து கொள்ள கூடாது, அவர்களை பட்சித்து போடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. நியாயத்தை புரட்ட வேண்டாம், அநியாய தீர்ப்பு எழுத வேண்டாம். எல்லா விதத்திலும் நியாயமாய் செயல்படும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்ய வேண்டிய விசாரிப்பை செய்யுங்கள். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லாதீங்க. அவர்களுக்கு விசாரிப்பு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறபடினால் அதை செய்ய வேண்டும். அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்கள், அவர்களை மகிழ்ச்சியாக்குங்கள். ஆண்டவர் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறார். நம்முடைய நற்செயல்கள், நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய நன்கொடைகள் அவர்களை சந்தோஷப்படுத்தட்டும். யோபு அவர்களை கம்பீரிக்க பண்ணுகிறேன் என்று பண்ணினேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவர்கள் அவ்வளவு தலை நிமிர்ந்து கம்பீரமாய் வாழத்தக்கதாக உங்களால் ஆன மட்டும் அவர்களுக்கு உதவிக்கரமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலே குறைவுபட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸோடு தான் நம்மத்தில் இந்த வார்த்தைகளை தருகிறார். எங்கே இந்த விஷயத்தில் குறைந்திருக்கிறோம், அதனால சில ஆசீர்வாத குறைவுகள் வந்திருக்கலாம், சாபங்கள் வந்திருக்கலாம், நன்மைகள் போயிருக்கலாம், அதெல்லாம் மறுபடி பெற்றுக்கொள்ளணும் அல்லவா? சாபங்கள் நீங்கி ஒரு விடுதலை வாழ்வு வேண்டும் அல்லவா? ஆசீர்வாதம் வேண்டும் அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை ஊற்றுவீராக, கிருபை ஊற்றுவீராக, கிருபை ஊற்றுவீராக. செய்யத்தகாத இந்த காரியங்களை செய்தவைகளை மன்னித்து மறுபடி நற்செயல் செய்யும்படி ஆண்டவரே எழுப்புங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கணவனை இழந்து விதவையா இருக்கிறேனே என்று வேதனையோடு இருக்கிற சகோதரிகளே, அவர் உங்கள் நாயகர், உங்கள் சிருஷ்டிகரே நாயகர். ஹல்லேலூயா. உங்களை சிருஷ்டித்தார், உங்களை சிருஷ்டித்தார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார், கொடுத்தவரே எடுத்தார். அதனால இப்ப சொல்றார், நானே உன் நாயகர் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட் என்று சொல்லுகிறார். அவரே அப்படி வந்து நிற்கிறார். அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், ஆதரிக்கிறவர். நீங்க நின்று செய்ய வேண்டிய காரியம், நீங்க நின்று காரியங்களை செய்யணும்னா உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை, உங்களுக்கு அந்த பலன் இல்லை, உங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. ஆனா அவர் சொல்றார், நான் வந்து நிற்பேன், நான் வந்து நின்று செய்வேன் என்று உங்களுக்காக அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகளில் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துக்கு உங்க ஹஸ்பண்ட் இறந்தப்போ நீங்க உங்க நீங்க போக வேண்டிய இடம், ஆனா அதுக்கப்புறம் இது வரைக்கும் இங்க போகாம இருக்கிறீங்களா? அதை ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்துல சொல்லுங்க பாக்கலாம்ப்பா. இந்த விஷயத்துல என்னால செயல்பட முடியல, எனக்கு தைரியம் இல்லை, என்னால எனக்கு போகவே பயமா இருக்குது, எனக்கு அது ஒண்ணுமே தெரியல என்ன செய்யணும்னு.
ஆனா இன்னைக்கு நீங்க என் எல்லைகளை நிலைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கீங்களப்பா எனக்கு அதை செய்யுங்கப்பா நான் போய் அந்த காரியங்களை கவனிக்க பலனும் தைரியமும் தாங்க ஆண்டவரே திராணி உள்ளவளா என்னை மாற்றும் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அவர் டிஃபெண்டரா இருக்கிறார் நியாயம் விசாரிக்கிறார் அவர் ஷீல்ட் பல வார்த்தை கல்லரிகள் பலவற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லவா நீங்க வாங்க வேண்டாம் அவரை உங்களுக்கு முன்னால ஷீல்டா வச்சுக்கோங்க கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குங்கள் செய்ய வேண்டியது அதுதான் எப்பவும் உங்களை சந்தோஷமா கர்த்தர் வைப்பார் ஹalleluya அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் செயல்கள் ஒன்றும் உங்களை பாதிப்பது இல்லை ஆமென் ஸ்தோத்திரம் 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 நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் நியாயம் செய்கிறவர் நியாயம் செய்கிறவர் எத்தனை அலுவலகத்துக்கு ஏறி இறங்கிட்டீங்களா கோட்டுக்கு ஏறி இறங்கிட்டீங்களா வருத்தத்தோடு இருக்கிறீங்க இல்லையா உங்க நியாயாதிபதி இயேசு அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார் ஹalleluya சர்வ வல்லவரை பற்றிக்கொள்ளுவோம் கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆமென் அன்பு கூறுகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆதரவு கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா நியாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பெரிய தேவன் அவர்களுக்காக நீ கூட இருக்கும்போது அப்பா மற்றும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்த பயபக்தியோடு அப்பா அவர்களை நேசிக்க அவர்களை ஆதரிக்க அன்பு செலுத்த அவர்களுக்காக செய்ய வேண்டியவைகளை எங்களாலான மட்டும் செய்ய கிருபை தருவீராக தகப்பனே ஸ்தோத்திரம் 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 எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த பகல் வேளையிலும் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா நீர் விதவைகளின் நாயகராக இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் விசேஷமாக தேவ பிள்ளைகள் அநேகர் இப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறார்கள் வேதனைக்குள்ளா இருக்கிறார்கள் மற்றும் இந்த உலக மக்கள் பலரை நாங்கள் இவ்விதத்தில் சந்திக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கு செய்யக்கூடாதது என்னவென்றும் இவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்னவென்றும் வேதத்தில் எவ்வளவு கரிசனையோடு எழுதி வைத்திருக்கிறீர் அப்பா நீர் எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்காகவும் நீர் கரிசனையா இருக்கிறீர் கருத்தா இருக்கிறீர் அப்பா அதை நீர் எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் வாசிக்கும் போது எங்களை தாழ்மையோடு உம்மிடத்திலே தருகிறோம் அப்பா நாங்களும் நீதியாய் உம்மை பிரியப்படுத்தி காரியங்களை செய்ய கர்த்தரங்களுக்கு கிருபை தாரும் அவர்களை சந்தோஷப்படுத்த கம்பீரித்து அவர்கள் வாழும்படி அவர்களுக்கு உதவியாயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக மற்றும் இப்படிப்பட்ட ஆண்டவரே கணவனை இழந்து வேதனையோடு துக்கத்தோடு அப்பா மிக பெரிய ஒரு அங்கலாய்ப்போடு வெறுமையாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவுள்ளவராக இருக்கிறீர் என்பதை நீர் இன்று சொல்லியிருக்கிறீர் அவர்களை அப்படியே நிறைவாக்குங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மால் நிரப்பப்பட்டவர்களாய் மாற கிருபை தாரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்றிலிருந்து அவர்கள் பார்க்கும் போது நீர் கிரியை செய்கிறதை நீர் இடைப்படுகிறதை நீர் அவர்களுக்காக நிற்கிறதை அவர்கள் பார்க்கட்டும் ராஜா இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதிருக்கிறதை உணர்ந்து இன்னும் உமக்கு சாட்சியா இருக்கட்டும் அப்பா அன்னாளை போன்று தேவ ஆலயத்திலே தரித்திருந்து ஜெபிக்கிற கிருபைகளை கொடுப்பீராக அந்த சரப்தா அந்த ஒரு விதவையைப் போல போஷிக்கிற ஒரு நல்ல கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே என்னென்ன இன்னும் அவர்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறீரோ அந்த காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் அவர்களை வழி நடத்துவீராக ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நிரப்பி வழி நடத்துவதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எனா துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனா துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்